லக்கிம்பூர் விவகாரத்தில் மத்திய உள்துறை இணையமைச்சர் அஜய் மிஸ்ரா பதவி விலக வலியுறுத்தி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் இருந்து பேரணியாக செல்கின்றனர். விவரங்களை செய்தியாளர் யோகேஸ்வரனிடம் கேட்கலாம். யோகேஸ்வரன், முழு விவரங்களை சொல்லுங்க. காயத்ரி, நாடாளுமன்றத்துடைய 17வது நாள் அலுவல் நேரம் என்பது நடைபெற்று வரக்கூடிய நிலையில், கடந்த சில வாரங்களாகவே எதிர்க்கட்சிகளை பொறுத்து மட்டுமே லக்கிம்பூர் விவகாரத்துல தொடர்பு இருக்கக்கூடிய மத்திய உள்துறை இணை அமைச்சர் அஜய் மிஸ்ரா பதவி விலக வலியுறுத்தி தொடர்ச்சியாக மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் உள்ளேயே அலுவல் நேரங்களில் போராட்டம் நடத்தி வந்தார்கள். குறிப்பாக மக்களவை நேரங்கள்ல மிக முக்கியமாக லக்கிம்பூர் விவகாரத்தை குறித்து விவாதிக்கப்பட வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் தரப்பிலிருந்து அழுத்தம் திருத்தமாக கோரிக்கைகள் எல்லாம் வைக்கப்பட்டது. எதிர்க்கட்சிகளை பொறுத்து மட்டுமே கையில பதாகைகள் ஏந்தி எல்லாம் உள்ளே போராட்டம் நடத்தியிருந்தார்கள். இந்த நிலையில்தான் இந்த விவகாரத்துல இதுவரை மத்திய அரசு தரப்பிலிருந்து எந்த ஒரு முடிவும் எடுக்கப்படவில்லை என கூறி தற்போது கூறி அவர்கள் நாடாளுமன்ற வளாகத்திலிருந்து தொடர்ச்சியாக அந்த பேரணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் இந்த பேரணி என்பது நடைபெற்று வருகிறது. இதுல காங்கிரஸ் கட்சி மற்றும் திமுக பல்வேறு முக்கிய உறுப்பினர்கள் எல்லாம் பங்கேற்று இருக்கிறார்கள். முன்னதாக இதற்கு அனுமதி என்பது கொடுக்கப்படவில்லை என்றால் வளாகத்திலிருந்து நேரடியாக விஜய் சவுக் என்ற ஒரு பகுதி, செய்தியாளர்கள் அனைவருமே இருக்கக்கூடிய பகுதி, அந்த இடத்திற்கு வந்து அவர்கள் செய்தியாளர்களை சந்திப்பதற்கு மட்டுமே திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் இருப்பினும் ஏற்கனவே ஒரு பேரணியை கடந்த வாரத்தில் நடத்தி இருந்தார்கள். அந்த பேரணி போல் இதுவும் அமைந்துவிடக் கூடாது என்ற ஒரு காரணத்தால் நேரடியாக பிளாக் சவுத் பிளாக் என்று அழைப்பார்கள் பாதுகாப்புத்துறை அமைச்சகம் நிதியமைச்சகம் இருக்கக்கூடிய பகுதிகள், அதை நோக்கி நேரடியாக பேரணியாக சென்றார்கள். பிறகு போலீசாருடைய அறிவுறுத்தலுக்கு பிறகு மீண்டும் அந்த பத்திரிகையாளர்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு அவர்கள் திருப்பிவிடப்பட்டார்கள். தற்போது செய்தியாளர்களை கூட்டாக சந்தித்து வருகிறார்கள். லக்கிம்பூர் விவகாரத்தில் இது திட்டமிடப்பட்ட சதி என ஏற்கனவே அமைக்கப்பட்ட சிறப்பு குழு என்பது அந்த பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த குற்றம் உறுதி செய்யப்பட்ட பின்னும் ஏன் மத்திய உள்துறை இணையமைச்சர் அவருடைய பொறுப்பிலிருந்து நீக்கம் செய்யப்பட மாட்டேங்கிறார்? இது அதிகார துஷ்பிரயோகத்தை வழிவகுக்கும் என்பதுதான் எதிர்க்கட்சிகளுடைய பிரதான குற்றம். இது தொடர்பாக மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் ஏற்கனவே விவாதங்கள் நடத்தப்பட வேண்டும் என்று காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளுக்கு நோட்டீஸ் எல்லாம் அளித்திருந்த நிலையில் அதற்கு மத்திய அரசு சரிவர எந்த பதிலும் கூறாத நிலையிலே தங்களுடைய பேரணி தற்போது தொடர்ந்திருக்கிறது என்பதை எதிர்க்கட்சிகள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்படுகிறது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டுமே உத்தரப்பிரதேச தேர்தல் அடுத்த வருடம் தொடக்கத்தில் நடைபெறக்கூடிய சூழலில் இந்த லக்கிம்பூர் விவகாரத்தை மிகப்பெரிய அளவில் கையில் எடுத்திருக்கிறார்கள். காரணம், லக்கிம்பூர் விவகாரத்தில் ஏற்கனவே விவசாயிகள் போராட்டம் நடத்தி வந்த நிலையில் கிட்டத்தட்ட 13 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இது திட்டமிடப்பட்ட சதி என்பதை ஏற்கனவே முக்கியமான பிரிவு அதிகாரிகள் எல்லாம் தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே இந்த விவகாரத்தில் அதிகார துஷ்பிரயோகம் ஈடுபடக்கூடாது என்ற ஒரு காரணத்திற்காக உள்துறை இணையமைச்சர் பொறுப்பில் இருக்கக்கூடிய அஜய் மிஸ்ரா பதவி விலக வேண்டும் என்பதை வலியுறுத்தினால் தற்போது நாடாளுமன்ற வளாகத்திலிருந்து நேரடியாக விஜய் சவுக் வரை அந்த பேரணி என்பது ஒரு 5 நிமிடமாக நடைபெற்றது. கூட்டாக அனைத்து எதிர்க்கட்சி தலைவர்களுமே செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார்கள். जिसके बेटे ने किसानों के खिलाफ யோகேஸ்வரன், இப்போ செய்தியாளர் சந்திப்பில் எதெல்லாம் குறித்து பேசப்பட இருக்கிறது? மேலும் இந்த பேரணியானது எவ்வளவு தொடர்ந்து நடைபெறும் என்று நாம் எதிர்பார்க்கலாம்? இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது மிக முக்கியமாக இன்றைய தினம் இந்த பேரணி நடைபெற்றதற்கான காரணம் லக்கிம்பூர் விவகாரம். லக்கிம்பூர் விவகாரத்துல மத்திய அரசுடைய நிலைப்பாடு என்ன, அதே நேரத்துல எதிர்க்கட்சிகள் இந்த விவகாரத்தை மக்களிடத்தில் எப்படி சொல்ல போகிறார்கள் என்பதை தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த செய்தியாளர் சந்திப்பு கூட நடைபெற்று வருகிறது. லக்கிம்பூர் விவகாரத்தை பொறுத்து மட்டுமே விவசாயிகள் திட்டமிடப்பட்டு மத்திய உள்துறை இணையமைச்சர் அஜய் மிஸ்ராவுடைய மகன் ஆசிஷ் மிஸ்ராவுடைய வாகனம் ஏற்றி கொல்லப்பட்ட விவகாரம் என்பது உறுதிப்படுத்தப்பட்டது. கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக தான், அதாவது குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்கிய சில நாட்களிலே அதற்கான அறிக்கை என்பது சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. அந்த அறிக்கையை அடிப்படையாக வைத்துதான் தொடர்ச்சியாக நாடாளுமன்றத்துடைய 2 அவைகளிலுமே எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியாக அமளியில் எல்லாம் ஈடுபட்டு வந்தார்கள். இந்த நிலையில இப்போது வரை மத்திய அரசு தரப்பிலிருந்து எந்த விதமான ஒரு முடிவுமே இந்த லக்கிம்பூர் விவகாரத்தில் தெரிவிக்கப்படவில்லை. குறிப்பாக இதுவே ஒரு எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர் செய்திருந்தார், உடனடியாக மத்திய அரசு தீவிரம் காட்டி நடவடிக்கை எடுத்திருப்பார்கள். ஆனால் உள்துறையுடைய இணையமைச்சர் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருவருடைய மகன் இந்த காரியத்தை செய்திருக்க, அதுவும் திட்டமிடப்பட்ட சதி என்று தெரிவிக்கப்பட்டிருக்கூடிய சூழ்நிலையில், அதற்கு நிச்சயமாக உள்துறை இணையமைச்சர் அஜய் மிஸ்ராவுடைய அதில் திட்டமும் அதில் இருக்கக்கூடும். ஆகவே பதவியிலிருந்து விலக வேண்டும் என்பதை தங்களுடைய பிரதான கோரிக்கைகள் என்பதை எல்லாம் வலியுறுத்தி வருகிறார்கள். அவை மட்டுமல்லாமல் கடந்த 17 நாட்களாக இன்றோடு சேர்த்து நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளை எப்படி ஆளும் கட்சிகள் அணுகுகிறார்கள், குறிப்பாக எதிர்க்கட்சிகளுடைய எந்த கோரிக்கைகளுக்குமே அவர்கள் செவிசாய்க்க மாட்டுகிறார்கள். பல்வேறு விவகாரங்கள் குறித்து எதிர்க்கட்சிகள் ஆலோசிக்கவும் விவாதிக்கவும் நாடாளுமன்ற அலுவல் நேரங்கள் திட்டமிட்டிருந்தோம். ஆனால் அதற்கு மத்திய அரசு முழுமையாக ஒரு துளிக்கு அவர்கள் சம்மதம் தெரிவிக்கவில்லை. தொடர்ச்சியாக எங்களுடைய எதிர்ப்பையும் தெரிவித்துக் கொண்டேதான் இருக்கிறார்கள். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டே அலுவல் நேரத்தை வீணடிப்பதாக ஆளும் கட்சி தரப்பிலிருந்து புகார்கள் எல்லாம் தெரிவிக்கப்படுகிறது.
மக்களுக்கு புரிந்தால் மட்டும் போதும், மக்களுக்காக பேசுவதற்காக மட்டுமே நாங்கள் நாடாளுமன்றம் வருகிறோம் என்பதையெல்லாம் எதிர்க்கட்சி வரிசையக்கூடிய மிக முக்கியமான தலைவர்கள் எல்லாம் இந்த செய்தியாளர் சந்திப்போடு முடிந்து கொள்கிறது இவர்களுடைய பேரணி என்பது. ஆனால் நாளைய தினம் என்பது நாளை மற்றும் நாளை மறுநாள் இரண்டு நாள் கடைசி நாள் என்பது இருக்குது. அதற்கு முன்னதாக நடைபெறக்கூடிய இந்த விவகாரம் என்பதால் நாளை மற்றும் நாளைய மறுநாள் பிரச்சனையை காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் திட்டமிட்டு இருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த உத்தரப்பிரதேச தேர்தலுக்கு முன்பாக நடைபெறக்கூடிய இறுதியான கூட்டத்தொடர் என்ற ஒரு காரணத்தில் ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் காங்கிரஸ் கட்சியும் இருக்கிறார்கள். ஆனால் காங்கிரஸ் கட்சி எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் தங்களுடைய அமைதியான நிலைப்பாடு தொடரும் என்ற ஒரு போக்கிலே மத்திய அரசும் இருப்பதாக தான் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வரன். Farmers are agitating.